ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். நாம் இந்த பதிவில் தீபாவளிக்காக ஆஃபர் ரெடி பண்ணுற ஆம்பிளிஃபயர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபயர் ப்ரைஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 4500-6000 ரேஞ்ச் வரும். இந்த ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நாள் மட்டும்தான், இன்னையிலேருந்து ஒரு 5 நாள், அதாவது தீபாவளி வரைக்கும் தான் இந்த ஆஃபரு. இதோட டீட்டெயில் என்னென்னு பார்க்கலாம். அதாவது இது ஃபுல் பேக்கேஜாக நான் கொடுக்குறேன், ஆம்பிளிஃபயர் தனியாக கொடுக்குறேன். ஃபுல் பேக்கேஜாக எடுத்துட்டிங்க அப்படின்னா 5 ஸ்பீக்கர் ப்ளஸ் ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல் பேக்கேஜ்னா ஒரு 10,000 வரும், ப்ளஸ் கொரியர் பேக்கிங் சார்ஜ் எக்ஸஸ் ஆகும். இந்த ஃபுல் பேக்கேஜ் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். அவங்க வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்கும்போது அந்த ஆஃபர் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதோடய ஸ்பீக்கர் அந்த மாதிரி ஆம்போட டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அதுக்கு என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற பற்றி பார்க்கலாம். ஸ்பீக்கர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 இன்ச்சில் ஸ்பீக்கர் கொடுக்குறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சால்கான் கம்பெனியோட ஸ்பீக்கரு, டியூட்ருது மேலேயே வந்துடும். ஸ்பீக்கரோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒரு பிராண்டட் ஸ்பீக்கர் மாதிரியே இருக்கும். இதோட ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்துடும். உங்களுக்கு ஸ்பீக்கர் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். இது வந்து 5 இன்ச் ஸ்பீக்கரு, ஊஃபர் ஸ்பீக்கரு, ப்ளஸ் வந்து மேலே பார்த்திங்கன்னா டியூட்ரு வந்துடும். நீங்கள் இந்த இடத்துல கிரில் மாட்டிக்கலாம். நான் கிரில்லும் வேணால் நான் போட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் அப்படியே மாட்டிக்கலாம். ஒயர் பார்த்திங்கன்னா இதிலே கொஞ்சம் ஒயர் கொடுத்துருவேன், நீங்கள் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் அந்த ஸ்பீக்கரோட பார்த்திங்க அப்படின்னா அந்த செட்டப்பு. இது மாதிரி பார்த்திங்கன்னா 5 ஸ்பீக்கர் வரும், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு 4500 ஆம்பிளிஃபயரும் ப்ளஸ் 5 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் இது எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஃபுல் செட் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ரேஞ்ச் வரும், ப்ளஸ் கொரியர் பேக்கிங் தனியாக வரும். இந்த ஃபுல் பேக்கேஜை கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபரு, அவங்க ஆஃபர் கன்ஃபார்ம் பண்ணிகளுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். நான் இது வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கால டைம் மட்டும் தான் அந்த ஆஃபரு, எனி டைம் அந்த ஆஃபர் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆம்பிளிஃபயர். ஆம்பிளிஃபயர்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 6,000 பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபயர் தான் 6,000 பட்ஜெட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2054 டிரான்சிஸ்டர் போட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபயர் எடுத்துட்டிங்கன்னா 6,000 வரும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் மாஸ்டர் கண்ட்ரோல், ஃப்ரண்ட்டு, ரியர், சென்ட்ரு, சப்பு, லெஃப்ட் ரைட், இதோட பேஸ் ஸ்டெப்பில் இதில் வந்துடும். இது 5.1 ப்ராஜெக்ட் செட் பண்ணுற மாதிரி யூஎஸ்பி போர்டில் உங்களுக்கு வந்துடும். உள்ளே நான் இன்டீரியர் யூஸ் பண்ணிக்கன்னு பார்க்கலாம். இதில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 24 8A டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறேன். பவர் சப்ளை நல்லா ஹெவியாக போட்டு பியூர் காப்பர் தான் போட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ரோலாஜிக் செக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா வசந்தோட பூம் போட்டிருக்கிறேன். இது கஸ்டமரோட ரெக்கமெண்ட் தகுந்த மாதிரி மாறிடும். பூம் வேணால் பூம் போட்டுக்கலாம், இல்லை ப்ரைம் வேணால் ப்ரைம் போட்டுக்கலாம். 5 சேனலுக்கு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 2050 ஏ யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்வூஃபர் எடுத்துனா 4DR போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு டெப்த் இருக்குது, நீங்கள் தாராளமாக 12 இன்ச் ட்ரைவ் பண்ணலாம். லெஃப்ட் ரைட் சவுண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் 6 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் நீங்கள் யூஸ் பண்ணி 12 இன்ச் சப்வூஃபர் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இதோட இது ஆம்பிளிஃபயர் ப்ரைஸ் மட்டும் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6,000 ரேஞ்ச் வரும். அடுத்து எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஃபுல் பேக்கேஜ் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் தான் வரும். இந்த ஆம்பிளிஃபயர் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அதுவும் 2050 2 ஃபெட்டு போட்டு வரும். இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 24 5A பவர் சப்ளை கெல்ட்ரான் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பூம் ப்ரோலாஜிக் போர்டு போட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரோலாஜிக் போர்டு பொறுத்தவரையும் கஸ்டமரோட சாய்ஸ் தர மாதிரி மாறிடும். 2050 5 சேனலுக்கும் சப்புக்கு 2 ஃபெட்டு போட்டிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபயர் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஃபுல் பேக்கேஜாக கொடுக்குறேன். 5 இன்ச் ஸ்பீக்கர் 5 ப்ளஸ் 10 இன்ச் சப்வூஃபரும் ஒன்று நான் போட்டு கொடுக்குறேன். ஒரு வீட்டுக்கு இதுவே போதுமானது. இது ஃபுல் பேக்கேஜாக கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆஃபர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த செட் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா சேம் கான்செப்டு தான். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே டீட்டெயிலாக தான் இருக்கும். இதில் என்ன ஒரு சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் மட்டும் தான் மாறி இருக்கும், மற்றபடியே ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வரது பார்த்திங்கன்னா இந்த கேபினெட்டில் கூட வரலாம், இல்லை அப்படின்னா இந்த கேபினெட்டில் வரலாம், ரெண்டு மாடலில் ஒரே மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் இந்த செட்டுன்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இது வந்து குடுவாஞ்சேரி சேர்ந்த ஒரு பாலாஜி அந்த நண்பனுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன். அவருக்காக அந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டாரு. இப்போ நான் தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை அனுப்ப போகிறேன். ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி 12 இன்ச் சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ணும் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும். நான் JBL ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதேமாதிரி சோனியை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நல்லா ட்ரைவ் ஆகுது. அதுக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா நான் போர்டில் வந்து ஆல்டர் பண்ணிக்கிறேன், இந்த பவர் ஆம் போர்டிலையும் ஆல்டர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பவர் ஆம் போர்டு வந்து யூடியோட போர்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி ஹீட் இஷ்யூஸ் அதிகமாக இல்லை. அதனால் ரெண்டு கூலிங் ஃபேன் வச்சுனா திருப்பி வச்சுனால பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஆஃபர் மட்டும்தான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேட்டு மாறும். நீங்கள் என்கிட்ட ஆர்டர் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு கண்டிப்பாக வந்து
உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இப்போ கொரியரோ பேக்கிங்லாம் எக்ஸஸாக வரும், அது வந்து நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்பீக்கர் வரும், 5 இன்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீக்கர் ப்ளஸ் இந்த ஆம்பிளிஃபயர் பார்ட்டு தான். உங்களுக்கு வந்து ஃபுல் பேக்கேஜாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபா வரும். இது ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்காக வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக நான் உனக்கு கொடுக்க போகிறேன். அது வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் இதோட ஆடியோ டெஸ்டிங் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி லெஃப்ட் ரைட் மட்டும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட் 2 ஸ்பீக்கரும் ஒரு 12 இன்ச் ஜேபியில் தான் ட்ரை பண்ணேன். பாருங்கள் என்னோட நான் வந்து யூஸ் பண்ணுற ஜேபியில் பார்த்தீங்க அப்படின்னா 1300 வாட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஜேபியில் டியூப் பாக்ஸு. இப்போ ஒரு சிலர் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டியூப் வாங்குறாங்க, அது வந்து ரிசல்ட் வரான்னு கேட்குறாங்க. கம்பெனியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அது ரிசல்ட்டே வேறு. நான் இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரிசல்ட்டு பக்காவாக இருக்குது. இந்த 2 டிரான்சிஸ்டர் போட்ட போர்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு பக்காவாக இருக்குது. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என்னோடய கடைக்கு வாங்க, என்னோடய கடையில் உங்களுக்கு நான் டெமோ போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நான் இது ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகாது. அந்த அளவுக்கு மாதிரி இந்த சர்க்கியூட் வந்து நான் ஆல்டர் பண்ணி போட்டிருக்கேன். பேஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வதராமல் நீட்டாக வரும். இந்த 5 ஸ்பீக்கரும் ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபரும் போட்டிங்கன்னா ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும். இந்த 4500 பட்ஜெட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட்டில் 6 இன்ச் ஸ்பீக்கர்லாம் விற்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச் ஸ்பீக்கர் எடுத்துட்டீங்கன்னா கம்மியாக எடுத்துட்டீங்கன்னா ஒரு 400 ரூபா 450 ரேஞ்ச் வரும். ப்ளஸ் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 400 ரூபா ரேஞ்ச் வரும். ட்யூர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது ஒரு ஸ்பீக்கர் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபா ரேஞ்ச் வரும். இது 5 ஸ்பீக்கராக எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபா கன்ஃபார்மாக 5000 ரூபா வந்துடும். அதுக்கப்புறம் சப்வூஃபர் எடுத்துட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1800 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு 1800 ரூபா 1800 ரூபா ரேஞ்சில் இருக்குது. பாக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1500 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். இப்போ வந்து சப்வூஃபரும் பாக்ஸும் எடுத்துட்டிங்களாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3300 ரூபா பக்கம் வந்துடும். ப்ளஸ் 5 ஸ்பீக்கர் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 இன்ச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுவே ஒரு 5000 ரூபா பக்கம் வந்துடும். இது ரெண்டுமே சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8000 ரூபா ரேஞ்சு பக்கமாக வந்துடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச்சு நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாவே இருக்கும். நம்ம வால்யூம் வைக்கிறது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வால்யூம் வச்சு நம்ம யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும். இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இது பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஆகுது. நான் செக் பண்ணதுனால தான் இதை வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். இது நல்லா மேட்ச் ஆகுதுனால இதை 2050 போட்டனால பார்த்தீங்கன்னா சப்போஸ் இல்லை எனக்கு இந்த ஸ்பீக்கர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் வேறு ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்துறேன். 6 இன்ச்சு மல்டி சோனிக்கு நித்தில் சோனிக்கு நிறைய மாடல் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீக்கர் நான் வாங்கி கொடுத்துறேன். அந்த ஸ்பீக்கர் நம்ம வாங்கி கொடுங்க பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப கொஞ்சம் சேர்ந்து போகும். இதனால் ஒரு 10,000 ரூபா பட்ஜெட்டுக்கு போதுமான குவாலிட்டி என்னால் கொடுக்க முடியும். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லாவே இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்ததுனால நான் கிளியராக சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் 12 இன்ச்சு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 12 இன்ச்சு யூஸ் பண்ணும்போது 90 கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து 4 ஃபெட்டு 6 ஃபெட்டு போட்டதாக ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்னை கால் பண்ணி கேட்குறாங்க. அந்த மாதிரி கால் பண்ணி கேட்குறீங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ரிக்வஸ்ட் ஆனால் நீங்கள் நேர்லேயே கூட வாங்க, நான் போட்டு காட்டுறேன். போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்டு வரும், அதை வந்து நீங்கள் ரியலாக கேட்கும் போது ஒரு சவுண்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 4 ஃபெட்டு நான் யூஸ் பண்ணிக்கிற ரிசல்ட்டுக்கும் ஒரு இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபெட்டு நான் போட்டிருக்கேன். இதுக்கும் இந்த
டூ ஃபெட்டு போட்ட ஆம்பிளிஃபருக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் ஒரு டூ டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுற ஒரு பேஸ் சாஃப்ட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டிரான்சிஸ்டரோ சிக்ஸ் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் புட் கெயின் அதிகமாக கிடைக்கும் போலிய நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதரலாக இருக்க மாதிரி தெரியும். உதரல் உதரல் அப்படின்னு சொல்லிட்டு அது கெயின் கம்மி பண்ணுறதுக்கு இல்லைனா அந்த சப் ஃப்ரீ போர்டில் வந்து என்ன ஆல்ட்ரு பண்ணது பிஎஃப் என்ன ஆல்ட்ரு பண்ணதை நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அந்த பிஎஃப் ஆல்ட்ரு பண்ணுறதா ஒரு விஷயமே கிடையாது. நம்ம வந்து அதிகப்படியமான வோல்டேஜோ ஆம்பியரோ இல்லை வந்து ஒரு டிரான்சிஸ்டர் அதிகமாக உள்ளதோ நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பேஸோட டெப்த் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அப்போ அதிகமாக கிடைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வால்யூம் அதிகமாக வச்சு கேட்க முடியாது. அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் பார்த்திங்கன்னா அதிகம் நான் வந்து டூ ஃபெட்டு இல்லை அப்படின்னா ஐஆர்எஃப் அதாவது டிரான்சிஸ்டர் இல்லைன்னா ஐஆர்எஃப்னு தான் நான் அதிகம் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு நாலு டிரான்சிஸ்டர் போட்டு போர்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இப்போ ரீசெண்டாக வாங்கி யூஸ் பண்ண போர்டு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் கம்பெனியோட போர்டும் நல்லாயிருக்கு. அது வந்து எஸ்டிகே மாடல்னால பார்த்தீங்கன்னா பஞ்சு நல்லாவே இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து யூடி யூஸ் பண்ணிக்கிறேன். யூடி யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நல்லா இருக்குது. ஹீட் இஷ்யூஸும் இல்லை. தாராளமாக வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். நான் வந்து ஒரு 24/8 ஆம்பியர் தான் கொடுத்துருக்கேன். இதுவே போதுமானது. நல்ல ரிசல்ட் இருக்குது. இப்போ இந்த போர்டை வச்சு நீங்கள் இந்த பூம் போர்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 12-inch ஜேபியில் சோனி யூஸ் பண்ணாமல் டெப்த் அதிகமாகவே கிடைக்குது. நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சப் ஃப்ரீயில் மட்டும் நான் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேன். கெயினை குறைச்சி நான் கொடுத்துருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு காம்போவில் நீங்கள் ரெடி பண்ணும்போது மட்டும்தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆல்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது என்னால் சொல்ல முடியும். நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீ ஆம் போர்டு எப்படி யூஸ் பண்ணி எனக்கு தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் தான். ஒரு நிறைய பேர் விஷயமே தெரியாமல் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்துடுறோம். ஒரு ஆம்பிளிஃபையரை நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதோடய ஒர்க்கிங் வோல்ட் எவ்வளோ, அதோடய பேர் என்ன, அது என்ன வோல்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே கொஞ்சம் கெஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் இது பண்ண முடியும். இதை வந்து ஒரு படிச்சுட்டு தான் வரணும், ஒரு டெக்னிக்கலாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வேலை செய்யணும் அப்படின்னே கிடையாது. நம்மளுக்கு ஆர்வம் இருந்தால் எதை வேணால் சாதிக்கலாம். இந்த ஃபீல்டு மட்டும் கிடையாது, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக இருந்தால் எதை வேணால் சாதிக்கலாம். அந்த மாதிரி சாதிச்சிக்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து படிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்கு நான் வரவே கிடையாது. இதோட எனக்கு அனுபவம் ஒரு ஒவ்வொன்றும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறேன். இப்போ மார்க்கெட்டில் 20-30, 20-50 எனி போர்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலும் ஒரு சிலர் சொல்கிற குறை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ ஆம் போர்டு மேட்ச் ஆகலை, ஃப்ரீ ஆம் போர்டு மேட்ச் ஆகலை அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஒரே டைப் ஆப் மட்டும்தான் போர்டு ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது பவர் ஆம் போர்டு இருந்தாலும் சரி ஃப்ரீ ஆம் போர்டு இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரே டைப் ஆப் தான் ரெடி பண்ணுறாங்க. அதாவது நம்ம ரெடி பண்ணுறேன் கீழே தான் இருக்குது. ஒரு ஸ்பீக்கரை வந்து இப்போ நான் இந்த 5-inch ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 20-50 போட்டு நான் மேட்ச் பண்ணலாம், ஒரு டிரான்சிஸ்டர் போட்டு மேட்ச் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஒரு 6-ஃபெட்டு போட்டு கூட நான் மேட்ச் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வோல்ட்டோ ஆம்பியரோ இல்லை அவுட்புட் கெயினோ நான் வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுத்து அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கரும் பாடும், பாடாமலாம் கிடையாது. ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆக தான் செய்யும். அதாவது இதனோட வேலை என்ன அப்படின்னா ரென் ஆகுது. ரென் ஆகும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஹீட் ஆகாமல் கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு ஹீட் ஆனாலும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. நம்ம கொடுக்குற சிக்னல் அதாவது ஃப்ரீ ஆம் போர்டு சிக்னலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ சப்வூஃபர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்வூஃபர் வந்து ஒரு டிரான்சிஸ்டரோ இல்லை ஐஆர்எஃப்போ நம்ம யூஸ் பண்ணால் ஹீட் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கு உண்டான அவுட்புட்டை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஹீட் ஆகாத கரெக்டாக பாடும். இப்போ வந்து நீங்கள் நேரில் வாங்க, யாராக இருந்தாலும் சரி நேரில் வாங்க, என்னோடய கடையில் நான் போட்டு காட்டுறேன். ஏன்னா இதில் ஃபோனில் பேசினாவோ வீடியோவில் வந்து நான் காட்டுறதுனால ஒன்றும் வரப்போகிறதில்ல. நீங்கள் நேரில் வாங்க, என்னோடய கடையில் நான் டெமோ போட்டு காட்டுறேன். போட்டு பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி நான் யாரையும் இந்த வீடியோ பாருங்க, இந்த ஆம்பிளிஃபையர் வாங்கினு யாரையும் கட்டாயப்படுத்த கிடையாது. தேவையுள்ள நண்பர்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோ காஸ்ட்டில் கேட்குறீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஆம்பிளிஃபையர் மட்டும் 4500 சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் இந்த 4500 என்னால் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக வந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்குறேன். நான் இப்போ வந்து இப்போ இந்த இந்த ஆம்பிளை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரோலாஜிக் போர்டு ஃபுல் போர்டாக போட்டிருக்கேன். இதுவே நான் கட் போர்டாக போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரேட்டு குறையும். கட் போர்டாக போட்டால் ரிசல்ட் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாற்றிக்கலாம். எல்லா போர்டுமே மார்க்கெட்டில் எனி பிராண்டு எல்லா பிராண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. ஆனால் வந்து இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து இத்தனை வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் போடுங்க, இத்தனை வோல்ட் ஆம்பியர் போடுங்க, கெப்பாசிட்டி இது போடுங்க, பவர் ஆம் போர்டு இது போடுங்க, கேபினட் இது போடுங்கன்னு சொல்லியே ஆர்டர் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ ஒரு 2 வருஷத்தை அவ்வளோ இல்லை, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் கொடுத்தவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்து ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கேபினட்டோ சரி
இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் உடைய எல்லாமே நான் ரெடி பண்ண கொடுத்த செட்டை தான் இருக்கும். அதாவது நான் என்னோட சஜஷனில் இருக்கிறதா இருக்கும். ஆனால் இப்போ வந்து கேட்குற கஸ்டமர் எல்லாருமே எனக்கு இதை போட்டு கொடுங்க அதை போட்டு கொடுங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வீடியோ போடணும். அதாவது ஒரு நல்ல டெக்னீஷியனாக இருந்தால் அப்படின்னா, அதாவது டெக்னீஷியனும் சரி இந்த ஃபீல்டுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக உள்ளே வந்தாலும் சரி, ஒரு ஆடியோ வந்து நம்ம எப்படி முதல்ல நம்மளோட காதுக்கு வந்து உள்ள எப்படி நம்ம கேட்கணும் ஒரு நம்ம மைண்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த செட்டு செஞ்சாலும் சரி இந்த 20, 30, 7265 இதுக்கு மேலே நீங்கள் தாண்டவே மாட்டீங்க. ஒரு டிரான்சிஸ்டர் போட்டு நீங்கள் பாட்டு கேட்கறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour கேட்கலாம். ஆனால் இந்த 20, 50, 20, 30, 7265, 7294 அதாவது லோ கெயின் இருக்கிற ஆம்பிளிஃபையர்லாம் நீங்கள் கேட்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு எந்த விஷயமே இருக்காது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து பாட்டு மறுபடியும் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரிசல்ட் அப்படின்னு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்டிங்கில் எப்படி வருதுன்னு தெரியல. என்னோடய ஃபேஸ்புக் லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் வந்து 5 ஸ்பீக்கர் ப்ளஸ் ஒரு 10-inch சப்வூஃபர் இந்த ஆம்பிளிஃபையர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபா பேக்கேஜில் வரும். இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நாள் மட்டும்தான், அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா இந்த ஆஃபர் வராது. கண்டிப்பாக என்ன நம்பிக்கைங்களுக்கு நான் நல்லா செஞ்சு கொடுப்பேன். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி என்கிட்ட கொடுங்க, கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். நான் வந்து ரெடி பண்ணி தரமாட்டேன்னா எதுவுமே சொல்ல கிடையாது. இப்போ ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி அனுப்புகிறேன்னா ஒரே மாடல் தான் எல்லாமே இருக்கும். நான் வந்து சேஞ்சே பண்ண மாட்டேன், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், அதனால் வந்து அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. இப்போ வந்து என்னோடய வயரிங் வந்து நான் நீட்டாக பண்ணதுக்காக நான் வயரிங் அதிகமாக நான் வேஸ்ட் பண்ணுறேன். அதாவது வயரிங் மட்டும்தான் ஒரு ஆடியோ தீர்மானிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு வயரிங் வந்து எப்படி வேணால் பண்ணிக்கலாம், கச கச கூட எப்படி வேணால் வயரிங் போகலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ கேட்கும் போதும் சரி ஒரு அம்மிங்கும் நாய்ஸ் இல்லாமல் தான் ரெடி பண்ணுவோம். வயரிங்க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு வேலையை நம்ம பழக பழக அதை வந்து நீட்டாக நம்ம கொண்டு வர முடியாததுனால தான் நான் வந்து அனுபவத்தில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சனால வந்து பார்த்திங்கன்னா வயரிங் எல்லாமே நான் மாற்றிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஈட்டிங் ஸ்லீவோ சரி இல்லை வந்து அந்த வயர் வந்து பேஸ்ட் போட்டு ஓட்டுறதோ சரி நான் பண்ணுறதே கிடையாது. காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணும் ரீஒர்க் என்ன தவிர வேறு செட்டு வேறு யாருக்கா கைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பண்ணி அவங்களால கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு செட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்திருக்கு. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த செட்டில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து ஃபுல்லாகவே ஷீல்டு ஒயர் போடாமல், அதாவது ஷீல்டு ஒயருக்கு எதுக்கு தேவையோ அது போடாமல் எல்லாமே ரிப்பன் ஒயர் வச்சு எல்லாம் ஒட்டி போட்டிருக்காங்க. அது வந்து ரீஒர்க்காக வந்து வந்து செட்டை நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி அன்னைக்கு நீங்கள் வந்து பத்திரமாக இருங்க, சேஃப்டியாக இருங்க, ஓகேங்களா. அதாவது என்னால் முடியலை, என்னால் வாங்க முடியல அப்படின்னு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் மட்டும் எனக்கு வந்து இது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா என்னால் முடிஞ்சது வந்து அதுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். நான் இல்லைனா சொல்ல கிடையாது. ப்ரைஸ் இதுதான். இப்போ 4500 பட்ஜெட்டுக்கு நான் செஞ்சேன்னா இந்த ஒரு மாடல், அதாவது மெட்டீரியல் எல்லாம் ஒன்று தான், கேபினெட் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறும். இது வந்து சோனி கேபினெட்டாக வரும் இல்லைனா டிஜிட்டல் கேபினெட் வரும். இந்த 2 மாடல் மட்டும்தான் வரலையே, மற்றபடி நான் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். நான் 20-50 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் 6-inch போட்டாலும் சரி 8-inch போட்டாலும் சரி 8-inch ஃபுல் ரேஞ்சாக போட்டிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்குது, இல்லைன்னா சொல்ல கிடையாது. அதாவது நம்ம ஒரு ஐசிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஸ்பீக்கர்லாம் சூஸ் பண்ணோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 2 மாடல் தான். இந்த மாடல் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து காஞ்சிபுரம் சாரி கூடுவாஞ்சேரி சேர்ந்த அண்ணனுக்காக பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ணிட்டேன், முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் டெலிவரி கொடுக்க போகிறேன். இது வந்து 6000 ரூபா பட்ஜெட்டு. இந்த 6000 ரூபா பட்ஜெட்டில் இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கலாம். இது ஏன் 6000 ரூபா பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் பெரிய கேபினெட்டாக போட்டேன், சின்ன கேபினெட்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக வரும். சரி ஓகே, இது வந்து ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த கேபினெட்லேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேட்டு வருது. சப்போஸ் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன கேபினெட்டில் போட்டு எனக்கு பண்ணி கொடுங்க, அதாவது இந்த மாடலில் இந்த கேபினெட்டில் போட்டு சின்ன கேபினெட்டில் பண்ணி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் உங்களுக்கு குறையும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஒரு லெஃப்ட் ரைட் வந்து ஒரு 6-inch இல்லைனா 8-inch போட்டு ஒரு 10-inch சப்வூஃபர் போட்டு பண்ணுற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3500 பட்ஜெட்டில் பண்ணலாம். ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் வேணும் அப்படின்னா ஒரு 2500 பட்ஜெட்டில் பண்ணலாம். அதே மாதிரி ஆர்டர் கொடுக்குறீங்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காஸ்ட்டு அதுதான் முக்கியமே. இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10x16 இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த 10x16 வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணணும் அப்படின்னா நல்லா குவாலிட்டியாக ரெடி பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்டை வாங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் எவ்வளோ நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு டிவி வாங்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு நம்ம டிவி வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து 10x16 டிவி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சாரி 10x16 ரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஷோரூமில் போயிட்டு என்னோடய
வீடு சைஸ் பார்த்தீங்கன்னா 10x14 சொல்லி நீங்கள் வாங்க மாட்டீங்க, டிவி வாங்க மாட்டீங்க. அதாவது என்னோடய பட்ஜெட் தான், என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு 30,000-40,000, அந்த பட்ஜெட்டில் தான் நீங்கள் டிவி வாங்கி உங்கள் மாட்ட போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் 10x14 ரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஷோரூமில் போய் கேட்கும்போது அந்த ஷோரூம் ஸ்டாஃப் வந்து என்ன சொல்ல அப்படின்னா, உங்கள் ரூம் சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 inch டிவி மாட்டினா தாங்க நல்லாயிருக்கும், அது வந்து 2 லட்சரூபா வருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி மாட்ட போக மாட்டீங்க. அது மாதிரி வந்து உங்களோட காஸ்ட் என்ன மெயினாக தான், உங்கள் காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் மெட்டீரியல் போட்டு பண்ண முடியலையே, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் என்னால் கொடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு என்னால் கம்மி பண்ணி என்னால் கொடுக்க முடிய ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரே ஆள் தான் மெட்டீரியலும் பர்ச்சேஸ் பண்ணி ரெடி பண்ணி நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த பேக்கேஜ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் டைமு, 10 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோம். நான் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.